நயாகரா ஃபால்ஸ் அதை சுற்றி பார்க்கறதுக்கு போட்டில் ஏறிட்டோம். இதான் வந்து அமெரிக்காவையும் கனடாவையும் பிரிக்கிற அந்த பிரிட்ஜு. இந்த பக்கம் இது அமெரிக்கா, அங்கேயும் அதே மாதிரி போட் நிற்கிது பாருங்க. நயாகரா ஃபால்ஸ் சுற்றி பார்க்கறதுக்கு இது கனடா சைடில் இருக்கும். இது கனடா ஃப்ளாகு. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ. உள்ளே வந்துட்டோம் நயாகரா ஃபால்ஸ். இப்போ அந்த கிட்ட போய் பார்க்க போகிறோம். அந்த ஃபால்ஸ் அது தெரியுது பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த வியூ. வியூ உள்ளே வந்துட்டோம் நயாகரா ஃபால்ஸ். இப்போ அந்த கிட்ட போய் பார்க்க போகிறோம். அந்த ஃபால்ஸ் அது தெரியுது பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த வியூ. நனையாம இருக்கிறதுக்காக தான் இந்த கோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டு போட்டுக்கிட்டா அந்த ட்ரெஸ் நனையாது. அந்த மாதிரி ஒரு கோட்டு இது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த வியூ. உங்களுக்கு இது அனுப்புறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோட்டு கலந்து போகுது. அருமையான ஒரு வியூ. இயற்கை வந்து அள்ளி கொடுத்துருக்கு இந்த ஃபால்ஸ். நயாகரா ஃபால்ஸ் இது கனடாவில் இருக்கு. கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வருஷம் பூரா அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 மாதம் இது உறைஞ்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த ஃபெரி அந்த நயாகரா ஃபால்ஸ் கிட்ட போய் அதை ரசிக்கிறதுக்காக அந்த சின்ன ஒரு போட்டு போயிட்டுருக்கு. இது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சில்லுன்னு அந்த ஃபால்ஸ் வந்து ஒரு அழகு, ரம்யமான அழகு. விவரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த அழகு கொட்டி கிடக்குது. அந்த ஃபால்ஸ் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம. அந்தளவுக்கு ஒரு அழகான ஃபால்ஸு, அருமையான ஃபால்ஸு. உங்களுக்காக இதை படம் பிடிச்சி கனடாவிலேருந்து காட்டுறோம். இந்த பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கனுடைய பிரிட்ஜ் அதாவது பிரிக்குது. இது வந்து ஒரு பார்டர் அமெரிக்கா. இது அந்த பக்கம், இந்த பக்கம் கனடா. அந்த பிரிட்ஜ் தான் இதை நீங்கள் பார்க்குறது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வியூ. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் 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 ஃபால்ஸ். ரொம்ப க்ளோஸில் பார்க்குறாங்க. ஸோ வாட் இஸ் ஃபீலிங் லைக் அனிதிங் கிரேட் வண்டர்ஃபுல் வியூ ஃப்ரம் ஹியர். ஃபேண்டாஸ்டிக் நேச்சர். ஆஃப்ஷன் மாதிரி ஷேப் இருக்கும். மேலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஆனால் இங்கே அந்த நயாகரா ஃபால்ஸில் விழுற தண்ணியை பார்க்குறேன். இப்போ அந்த ரெயின்போ பார்க்குறதுக்கு வாட்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அந்த நயாகரா ஃபால்ஸில் விழுற தண்ணியை பார்க்குறேன்.
நயாகரா ஃபால்ஸ் கேனடா வியூவிலேருந்து கெனடியன் சைட்லேருந்து பார்க்குற வியூ தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்கோம். நியூயார்க்கும் கேனடாவும் பிரிக்கிற பிரிட்ஜு இது. நம்ம கேனடா சைட்லேருந்து இதை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது ரொம்ப ரெண்டு சைடுமே இது சேமாக தான் இருக்கும், பட் மோரோரில் சேமாக இருக்கும். ஆனால் கேனடா சைட் பார்க்கும்போது ஹார்ஷூ ஷேப்பில் இருக்கும் அந்த இது. இது கெனேடியன் ஃப்ளாக். இந்த வீடியோ எனக்கு அனுப்பினதுக்கு மிஸ்டர் பாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் எல்லாருமே நயாகரா ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. இதை வந்து இது கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த கோட்டு. இது வந்து பாலித்தீன் ஷீட்டு, அதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது வந்து ஒரு போட் ட்ரிப்புக்கு வந்து $18 நினைக்கிறேன் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நம்ம கிட்ட கொண்டு போய் அந்த ஃபால்ஸ் கிட்ட கொண்டு போய் கூட்டின்னு போய் காட்டி கூட்டின்னு வருவாங்க. இந்த பாலித்தீன் ஷீட் வந்து நமக்கு கொடுப்பாங்க, அந்த கவர் மாதிரி நம்மளே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஷிப் போட் ஃபெரியில் வந்த வியூ. இது ஃபெரியிலேருந்து நம்ம எடுக்கிற வியூ இது. அப்புறம் கீழே தனியே இருந்து எடுத்த வியூலாம் இது. இது இல்லாமல் ஹெலிகாப்டரில் போகிற வியூ வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணதுக்கு. அது நீங்களும் உங்கள் வந்து வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல சான்ஸ் எனக்கு நயாகரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி எங்கே தான் அங்கே இருக்கோ தெரியலையேன்னுவாங்க. வின்டரில் 3 மந்த்ஸ் வந்து தண்ணி ஃப்ரீஸ் ஆகிருக்கும், ஐஸ் ஆகிட்டுருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மெல்ட் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிலே இருக்காது, எப்பவுமே வெயில் இருக்காது. சம்மரில் கூட அந்தளவுக்குலாம் வெயில் இருக்காது, ஏன்னா பெரிய தண்ணி இருக்கு இல்லைங்களா. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.